வணக்கம். எஸ் ஹரிஷ், செயின்ட் ஜான் பீட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மதுரை. ஆமையன்று களத்தின் கரையில் வாழ்ந்து வந்தது, கொக்கை போல பறக்க வேண்டும் என்று நினைத்தது. கொக்கினிடத்தில் ஆசை சொல்லி வழியை கேட்டது, கொக்கு சொன்ன வழியை ஆமை கேட்டு கொண்டது. குச்சி ஒன்ற காலில் பற்றி கொக்கு பறந்தது, அதை வாயில் கவ்வி ஆமை கூட சேர்ந்து பறந்தது. போகும் வழியில் மக்கள் அதனை பார்த்து நகைத்தனர், அதனை கேட்டு ஆமையுடன் மனது நொந்தது. என்ன சிரிப்பு என்று கேட்க வாயை திறந்தது, மேலே இருந்து கீழே விழுந்து செத்து போனது. இருப்பதை விடுத்து பறப்பது நினைத்தால் துயரம் துயரம் துயரம், இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தால் உயரும் வாழ்க்கை உயரும். அடுத்தவர் பேச்சை மனதில் வைத்தால் துயரம் துயரம் துயரம், செய்கிற செயலில் உறுதியாக இருந்தால் உயரும் வாழ்க்கை உயரும். நன்றி.